வணக்கம், இது உங்க ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். என்னடா மூணு பேர் உட்காந்துருக்க பாத்தீங்களா, அவங்க ரெண்டு பேரும் சேலஞ்ச் பண்ண போறாங்க. ஸோ சேலஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி அந்த சர்க்கார் போஸ்டரை பத்தி அது என்னன்றதை நம்ம டீட்டெயில் இங்கேயே நம்ம பாத்திரலாம். ஒண்ணும் கிடையாதுங்க, நிறைய பேர் வந்து சர்க்கார் படத்துக்கு போறதுக்கு டிக்கெட்டை பத்தினா நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. ஆனா நாங்க படத்துக்கு போயிட்டு வந்து அது மூலியமா எப்படி பிரைஸ் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. அந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த ஆப் ஓபன் பண்ணா அந்த ஆப் பேர் வந்து அன்பாக்ஸ் மூவி. அந்த ஆப் ஓபன் பண்ணா இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு காலம்ல வரும். எப்படி இருக்குன்னா, அந்த ஆப் ஓபன் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கார் மூவியோடைய காலம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் தேட்டர் வின் பண்ணுறதுக்கும் பவர் பேங்க் வின் பண்ணுறதுக்கும் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இது போகிறதுக்கு 100 பாயிண்ட்ஸ் வேணும். அந்த 100 பாயிண்ட்ஸ் ஏன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வீடியோ ஆட் வரும், ஆட் வாட்ச் பண்ணால் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அதே மாதிரி ஸ்பின் பண்ணால் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நிறைய வழி இருக்குது, ஈஸியாக பாயிண்ட் ஏர்ன் பண்ணலாம். இதில் வந்து 10 பேருக்கு ஹோம் தேட்டரு, 20 பேருக்கு பவர் பேங்க்ன்ற மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் அந்த ஆப்பை செக் பண்ணி பாருங்க. அது இல்லாமல் தினம் அதில் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க, எல்லாத்துக்குமே பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் மறக்காமல் அந்த ஆப்பை டவுன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. சும்மா ரெண்டு ஸ்டஃப் பண்ணுங்க, நான் டீ பண்ணுறேன். இது மீட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ், நான் கார்த்திக் தமிழ். இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் என்னன்னு பார்த்துருப்பீங்க, சிக்கன் பானிபூரி. என்ன சிக்கன் பானிபூரின்னு இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பானிபூரியில் ஃபுல்லாக சிக்கனை வச்சு ஃபில் பண்ணியிருக்கோம். ரசம் இருக்குது, இங்கே 150 பானிபூரி, இங்கே 150 பானிபூரி இருக்குது, மொத்தம் 300 இருக்குது. இது எங்களால் சாப்பிட முடியுமான்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம டைமர் ஆன் பண்ணிட்டு போட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோக்குள்ள வரேன்னு நினைக்கிறேன் நான். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகேயன் தமிழ் வந்து 150 சிக்கன் பானிபூரி, அதாவது சிக்கன் ஸ்டஃப் பண்ண பானிபூரி சாப்பிட்ருக்காங்க. ரொம்பவே ஹார்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒரு சில ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி நினச்சி என்னென்னமோ பண்ணி சாப்பிட்றாங்க, பார்ப்போம். பார்த்தா அவர் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி நினச்சிருந்தேன்,
நிறைய வீடியோஸ்ல வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நடுவில் வந்து டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகுது. ஸோ நீங்களும் நிறைய ஸ்கிப் பண்ணிட்டு கரைச்சிட்டு போயிருக்கீங்க. ஸோ நடுவில் நிறைய விஷயம் இருக்கு நம்ம பண்றதுக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாலு பேர் இன்னைக்கு பர்த்டே விஷ் பண்ண சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண போறவங்க வந்து கார்த்தி, ராஜா அண்ட் கீர்த்தி அண்ட் வந்து தமிழிசை அப்படின்னு ஒரு நாலு பேர் இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. இன்னைக்கு பிறந்தநாளானவங்க நாலு பேருக்கும் ஈட்டிங் செவன் பை சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி உங்களுக்கும் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது பர்த்டே அவங்களுக்கு விஷ் பண்ணணும், அவங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கு நாங்க ஏதாவது சொல்லணும் இல்ல ஸ்பெஷல் மெசேஜ் எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல நம்ம நடுவில் பத்தி பேசலாம். இன்னும் பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஸோ நடுவில் எதை பத்தி பேசலாம், எப்படி பேசலான்றத இங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி சர்க்காருடைய போஸ்ட் பாத்துருக்கீங்க, நிறைய பேர் படம் பார்த்ததுக்கு அப்புறம் அதை படம் பாக்குறதுக்கு என்ன பண்ணாலும் சொல்லுவாங்க. நான் படம் பார்த்ததுக்கு அப்புறம் அது மூலியமா நமக்கு என்ன கிடைக்கும், என்ன கிஃப்ட் கிடைக்கும்ன்றத பத்தி அந்த ஒரு அப்ளிகேஷன்ல சொல்லியிருக்கோம். ஸோ அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. நன்றி. என்னால் இன்னைக்கு சாப்பிட முடியல, ஏற்கனவே 100 பானி பூரி சாப்பிட்ருக்கேன் நான். ஆனால் இன்னைக்கு என்னால் 100 சாப்பிட்ருப்பானான்னு தெரில, என்னால் சாப்பிட முடியல, ரொம்ப குமட்டுது ஒரு மாதிரி டேஸ்ட்டு. நம்ம தமிழ் விட்டு நவுத்துறாரு, பார்ப்போம் அவர் முடிச்சிடுவார் நினைக்கிறேன். ப்ளீஸ் திட்டாதீங்க, நான் அடுத்த வீடியோவில் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஒரு நிலையை முடிச்சுட்டேன், அதுக்குள்ளே கிளண்டு வர போயிடுச்சு. சரி ஓகே, சரி ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம கார்த்தி இருந்தார், அவர் என்ன ஆனாருன்னு தெரில. ஆளுக்கு 150 பூரி வச்சுருந்தோம், மொத்தம் 300 பூரி. நான் 150 பூரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அவர் வந்து ஒரு 100 பூரிக்கு பக்கமாக சாப்பிட்ருப்பார், அதுக்கு மேலே சாப்பிட முடியல அவரால். அந்த அவமானம் தாங்க முடியாமல் அவர் கேமராக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டு நின்றுருக்காரு. நான் வந்து 150 பூரியை வந்து 20:19 முடித்தேன். தெரியலையா, இப்போ தெரியுதா? ஓகே, இந்த டைமில் நான் முடித்தேன். பூரி வந்து நீங்கள் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்ன ஆகணும், என்ன சொல்கிறது, உண்மையை சொல்லுங்கள். மைதா, கோதுமையாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் மைதா ப்ளஸ் ரவை. காயமான மாதிரி இருக்கு. பூரி நாங்க சேலஞ்ச் பண்றதுனால நான் வேகமா சாப்பிடறோம். ஊர் ஊரிச்சா ஊர்லயேன்னு பாக்கறதுல டக்கு டக்கு டக்குன்னு சாப்பிடணும்ல, அதுக்காக சாப்பிடறோம். கொஞ்சம் ஊற வச்சுதான் நாங்க சாப்பிடணும். மத்தபடி என்ன சொல்றது உங்களுக்கு, ஒவ்வொரு தரையும் ஒவ்வொரு ஃபுட்டு நாங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுக்கும் என்னென்ன எஃபெக்ட்டு என்னென்ன நல்லதுன்னு சொல்லிக்கிறோம். இதில் வந்து நல்லதுன்னு ஒன்றும் சொல்ல முடியாது, சாப்பிடாதீங்க தான் சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எவன்டா அவன் வீடியோ பண்ணிட்டு இருக்கும் போது குறுக்க வந்துட்டு நான் ஒரு நிமிஷம் யாரோ டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, யாரோட பார்க்கலாம். ஏதோ பார்சல் வந்திருக்குங்க. எவனா நம்மளுக்கு வெடிகுண்டு அனுப்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். வாசனையெல்லாம் வருதுங்க. ஓ, பாம்பே வாசனை, அது ஃபேவர் போட்டுருக்கான் போல. அவளுக்கு காட்டுறா, எங்களுக்கே காட்டுறா.
ஆக்சுவலா குறைந்த விலை நிறைந்த தரம் அப்படின்னு என்னமோ மனத்தில் மகிழ்ச்சி அப்படிலாம் போட்டிருக்காங்க. மகிழ்ச்சி ஓகே. பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்கெட் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது என்னன்றதை இப்படியே பார்த்தா நல்லா இருக்குமா நமக்கு? ஸோ பிரிச்சு வாங்க வீடியோ பார்க்க போகலாம். அது அல்வா இது நெய் மைசூர் பாக்கு. இதில் பாருங்க இந்த கவரில் அப்படி இருக்கு நெய் ஃபுல்லு ஃபுல் நெய்ங்க ஃபுல்லாக நெய்லே. சரி சரி ரொம்ப நம்பிக்கை. அதாவது உங்களுக்கு வந்து என்னன்னா நம்மளுடைய பாரம்பரிய உணவு எல்லாமே கண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட பாக்குறது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனா நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். கருப்பட்டி வெள்ளத்துல செஞ்சிருக்காங்க. ஆமா, பனக்கருப்பட்டி. நம்ம பனை மரத்துல இருந்து அந்த பதனி எடுத்து அதை காய்ச்சி அதை கருப்பட்டி அதுல இருந்து எடுக்கிற கருப்பட்டியில தான் அதை செய்யறாங்க. ரொம்ப ஆரோக்கியமானது. நீங்க இந்த பனை வெள்ளத்துடைய பிளேவர் வந்து அப்படியே சாப்பிட்டாலே தெரியுது. அது இல்லாம அந்த நெய் அப்படியே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்பா ஃபுல்லா நெய்யாவே இருக்கு. அல்வாங்க பனங்கருப்பட்டி ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன். நானே சாப்பிட்டது இல்லை. ஸோ தேங்க்ஸ் டு அருமை டாட் இன். அது அல்வா. இது முக்கியமா வந்து அருமை டாட் இன் போய் செக் பண்ணி பாருங்க. இன்னும் இது மாதிரி நிறைய டிஷ் இருக்கு. அந்த அந்த பனங்கருப்பட்டியோட டேஸ்டே தனிதான். ஸோ நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்க வந்து இனிப்புனாவே நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது அந்த கடையில் சாக்லேட்டு அந்த மாதிரி இந்த பேக்கரி ஐட்டம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஐட்டத்தை நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்ம குழந்தைங்களுக்கு ஒன்றாகாது, ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க. வேற என்ன? ஸோ இந்த வெப்சைட்டோடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது இல்லாமல் அந்த லிங்க் மூலமா இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலாக 5% ஆஃபர் கொடுக்குறாங்க. ஆஃபர் கோடு நான் கொடுக்குறேன். ஆஃபர் கோடு என்னென்னா வேற ஒன்றும் கிடையாது, நம்ம சேனல் பேர் தான் ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ் அப்படின்னு போய் நீங்கள் அது கூட டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து 5% டிஸ்கவுண்ட். 5% டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. ஸோ ஆக்சுவலாக அது பார்த்ததுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. ஆனால் நான் சாப்பிடல, இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்படி நம்ம சாப்பிட்ட சாப்பிட்டோன்னு இவன் சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்க. நம்மளுக்கு எஸ்பெஷலி இந்த மைசூர் பாக்கு அட்டகாசம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாவா? உங்களுக்கு எப்போ பிடிக்காதுன்னு சொல்லிருக்கீங்க, எல்லாம் பிடிச்சிருந்தான் சொல்லியிருக்கீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் அடிச்சு விடுங்க. சூப்பர். அதே மாதிரி இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க, கீழே லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கிறேன். மறந்துடாதீங்க. தீபாவளி வேற பக்கத்தில் என்ன கலர்னா கருப்பட்டியோட கலர் இப்படி தான் இருக்கும். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் இப்படி தான் இருக்கும். அல்வா தான் இருக்கு. சூப்பர். திருப்பி கமெண்ட் கொடுத்துருக்கேன்.